கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் அவங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கு. அதை பற்றியும் பிரபல பாடகரான எஸ்பிபி அவருடைய உடல்நிலை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் அதாவது 2020 எல்லாருக்குமே ரொம்ப சோகமான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சினிமா துறையவே அப்படியே அமுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நோய் தொற்று, அதை தொடர்ந்து ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வேலைகள் எதுவுமே நடக்கலை. இது பொருளாதார ரீதியில் சினிமாவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை விட நிறையா சினிமா பிரபலங்கள் இந்த வருஷம் வந்து இறந்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரபல இயக்குனரான விசு, நடிகரும் மருத்துவருமான சேதுராமன், பறவை முனியம்மா, இப்படி லிஸ்ட் போய்கிட்டே தாங்க இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரபல தயாரிப்பாளரும் காமெடி நடிகருமான சுவாமிநாதன் அவரும் வந்துட்டு நோய் தொற்று பாதிப்புனால உயிரிழந்தாரு. இப்போ நம்ம பிரபல பாடகரான எல்லாருக்கும் ஃபேவரேட்டான எஸ்பிபி அவர்களும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லா பக்கம் பெரிய சோகமா நிலவி வந்துகிட்டு இருக்கிற நிலையில பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் அவங்களுடைய வீட்டிலையும் ஒரு பெரிய சோகம் நிலவி இருக்கு. சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் வந்துட்டு 80s 90s காலகட்டத்தில் கதாநாயகியா நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ராம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள்ல அம்மா கேரக்டர்ல நடிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு இவங்கள மாதிரி ஒரு அம்மா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற லெவலுக்கு நடிக்கிறாங்க. நடிகையான சரண்யா பொன்வண்ணன் அவங்களுடைய தந்தையான ஏ பி ராஜ் அப்படின்றவரு காலமாயிருக்கிறாரு. இவர் 1950s 1980s அதிகமான மலையாள படங்கள் வந்துட்டு இயக்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 65 படங்கள் இயக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுல நிறைய படங்கள் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, துள்ளி ஓடும் புள்ளிமான், கை நிறைய காசு, இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இயக்கி இருக்கிறாரு. ஏ பி ராஜ் அவர் 95 ஆகிறதுனாலையும் அவருடைய உடல்நிலை வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்த காரணத்தினாலையும் சென்னையில நேத்து காலமாயிருக்கிறாரு. சரண்யா பொன்வண்ணன் நிறைய இன்டர்வியூல தன்னுடைய அப்பாவை பத்தி தான் ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாங்க. ஏ பி ராஜ் அவர்களுக்கு சரோஜினி அப்படின்ற மனைவியும் இருந்தாங்க, ஆனா அவங்க முன்னாடியே காலமாயிட்டாங்க. சரண்யா பொன்வண்ணனுக்கு கூட பிறந்தவங்க ஜெயபால், மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவை தானே ரொம்ப அக்கறையோட கவனிச்சுட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. பிரபல இயக்குனரான ஏ பி ராஜ் அவர்களுடைய மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா மலையாள இயக்குனர்களான ஹரிஹரன், ஐ வி சசி, பி சந்திரகுமார், ராஜசேகரன் இவங்க எல்லாருமே அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. வயசு முதிர்வு காரணமாகவும் உடல்நிலை குறைவுனாலையும் ஏ பி ராஜ் அவர்கள் காலமானதை நினைச்சு சரண்யா பொன்வண்ணன் ரொம்பவே கதறி அழுது துடிச்சாங்களாம். இதே போல நம்மளுடைய பிரபல பாடகரான எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலையை பத்தின அப்டேட் வந்து இப்ப வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை வந்துட்டு சீராதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுரையீரலை தவிர்த்து மற்ற எல்லா பாகங்களும் கரெக்டா வேலை செய்யுது. அதனுடைய பேராமீட்டர்ஸ் ரீடிங் எல்லாமே எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்கு. எக்மோ வென்டிலேட்டர் கருவிகளோட அவர் வந்துட்டு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால கடந்த 48 மேல அவர் வந்துட்டு சீரான உடல்நிலையில தான் இருக்காரு. இது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான சைன் தான். கூடிய சீக்கிரமா அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு. தன்னுடைய அப்பா கடந்த 48 சீரான உடல்நிலையில இருக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான எஸ்பி சரண் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் அவர்களுடைய தந்தையான ஏ பி ராஜ் வந்து காலமானதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், சரண்யா பொன்வண்ணனுக்கு உங்களுடைய ஆறுதல்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.